குட் மார்னிங் மக்களே, இன்னைக்கு நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கேன். ஓகே, வீட்டில் யாரும் கிடையாது, பிரவீன் வேலையில் பிஸி. ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் த மீ டைம் நம்ம பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம மீ டைம் தான் வச்சுக்கோங்க, பட் இன்னைக்கு கொஞ்சம் சிஸ்டமானிக்கா சீ சிஸ்டமானிக்கா மாணிக்கா இல்லை சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக பல விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சில பல முடிவுகளை செய்திருக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நல்லா இருக்குல்ல? PRIYANKE. எவ்வளோ சாந்தமாக அமைதியாக அழகாக உட்காந்துட்டுருக்கார். வி ஹாவ் டு கோ இன் டு த மெடிடேஷன் ஸோன். ஒரு பொசிஷனில் உட்காந்து நம்ம அந்த மெடிடேஷனுக்குள்ளே போக வேண்டும், எதை பற்றியும் யோசிக்காமல். ஆர் யூ ரெடி? உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம். இட் கேன் பி எனி திங் இன் திஸ் வேர்ல்டு. நீ ஜெயிக்க பிறந்தவன். சோறு உடையும் போதுதான் புது எனர்ஜி ஜெனரேட் ஆகும். உன்னுடைய எல்லா சக்தியும் உருண்டை. ஹேர் ரொம்ப பேட் கண்டிஷன். நம்ம இப்படியே இந்த ஹேரை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். பட் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும், நான் என்னோடய ஹேர் கேர் ருட்டின் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன். அது இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மாமா ஆழத்தோட ஆனியன் ஹேர் ஆயில், மாமா ஆழத்தோட ஆனியன் ஷாம்பு, அண்ட் தென் மாமா ஆழத்தோட ஆனியன் கண்டிஷனர். இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணும்போது, பட் அதை மீறி வந்து வி ஹாவ் காட் சம் டைம் அப்படின்னா நான் வந்து இந்த மாமா ஆழத்தோட ஆனியன் ஹேர் மாஸ்க் போட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிப்பேன். ஸோ யூனோ, அகேன் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஆல், திஸ் இஸ் சம்திங் விச் ஐ ட்ரைட், எனக்கு ட்ரை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆன ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணவே வந்திருக்கேன். அப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் மாமாவோட ஆனியன் ஹேர் ஆயில். இல்லை, இந்த நாசல் இப்படி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளே வந்து செல்ஃப் அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம். வி ஷுட் கோ வோக்கல் ஃபார் லோக்கல். அண்ட் வந்து பீட்டாலேருந்து சர்டிஃபை பண்ணிட்டாங்க தட் இட் இஸ் க்ரூயல்ட்டி ஃப்ரீ. அண்ட் நாட் ஒன்லி தட், இட்ஸ் காட் ஆல் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்னு இருக்கும் போது நம்ம ஏன் வந்து இதை பற்றி கவலைப்படணும்? சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது. இட் பூஸ்ட் ஹேர் க்ரோத், கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைன், அண்ட் ரொம்ப முக்கியமாக நரிஷஸ் தி ஸ்கால்ப். ஸோ இந்த ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே நரிஷ்டாக வச்சா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மேட்டர் நல்லா க்ரோ ஆகி வரும். பட் அதுவே நம்ம வந்து சரியாக பண்ணலைன்னா ரொம்ப தப்பாயிடும். இந்த பிளாஸ்டிக்கை கூட வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்கம்மா. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு, ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஃபீலிங். நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிடும். லெட்ஸ் அப்ளை சம் ஏர் ஆயில். இதை ரெண்டு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இதை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ நம்மளோட மாமா ஆழத்தோட ஆனியன் ஹேர் ஆயில அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஓவர் நைட் வச்சுக்கலாம், பட் எனக்கு ஓவர் நைட் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் அது பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கிறது, அதை நம்ம பார்க்க வேண்டும். காலை எழுந்துட்டோம், மண்டை ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆயில் தடவிட்டோம், ரொம்ப முக்கியமான வேலை. பிரேக்ஃபாஸ்ட்டு யார் சாப்பிடுவா? வாங்க போவோம். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது வித்தியாசமாக செய்யணும். நான் வந்து பொதுவாக கார்ன்ஃப்ளேக்ஸ் அண்ட் என்னோட அந்த கஷாயத்தை குடிப்பேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி அண்ட் வெள்ளரிக்காய். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா அப்படியே மிக்சிங்கில் போட்டுறோம். ஓகே, ஆல் இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், காக்ரா சாப்பிட போறியா அப்படின்னா, இது காக்ரா இல்லை, காக்ரா லெவலுக்கு கிடையாது, பட் அது கூட ரொம்ப சிம்பிள். சும்மா முனையில் ஒரு கடைக்கு போய் சால்ட் பிஸ்கெட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார் வேணாலும் இதை கொடுப்பாங்க. ஓகே, அதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ். ஐ லவ் சீஸ். அந்த சீஸ் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நீங்களே இப்படி கையில் பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சால்ட் பிஸ்கெட் எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ இந்த சால்ட் பிஸ்கெட்டை எடுத்துக்கிறோம்.
தெரியல எனக்கு எல்லா கேமரா ஹேண்ட்லிங்ல இருந்து எல்லாமே நானே பண்றேன் அதனால ஓகே ஐ ஷோ இட் யூ நவ சோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு சீஸ் இந்த மாதிரி பப்பரக்கான்னு போட்டு வச்சாச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி உப்பு பிஸ்கட்டை எடுத்துக்கிறோம் நல்லா அடிக்கிறோம் வீட்ல கெச்சப் இருக்கான்னு பாக்குறோம் இந்த கெச்சப்பை லைட்டா ஊத்துறோம் கெச்சப்பை ஊத்தி விட்டு இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோனோ இது தொட கூடாது கரெக்டா சீஸ் கோர்றோம் அந்த கொதரன சீஸை இது மேல அப்படி டெக்கரேஷன் பண்றோம் அதுக்கு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே அழகா அப்படி டெக்கரேஷன் போடுறோம் தனியா இருந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் டிஷ் மனசுலாயோ இது முடிச்சிட்டோமா 1 மினிட் ஆல் தி டைம் வி ஹேவ் சைட் டிஷ் அவேலபிலிட்டி இன் தி ஹவுஸ் ஓகே சோ இந்த மிக்சர் பாக்கெட்டை எடுத்து அதுக்கப்புறம் கிச்சனை அப்படியே குப்பை தொட்டி மாதிரி வைக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்கிறோம் ஃபோனை எடுக்கிறோம் அப்படியே ஜம்பிங் பண்ணுறோம் சியர்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் மீ இதுக்கு பேர் என்ன தெரியுமா சாரி எனக்கு தெரியாது உப்பு பிஸ்கட் சாண்ட்விச் சியர்ஸ் கல்ப்பு கல்ப்பு கல்ப்புன்னு ஒரு 10-20 சாப்பிட்டுருவேன் இதே காஸ்ட்லி ஹோட்டல்லாம் வந்து ஒரு பிளேட் 550 ரூபான்னு புது பிளேட் எத்த மாதிரியே இருக்குல்ல அப்படியே போய் சொல்லிக்கலாமா தட்ஸ் இட் பிரேக்ஃபாஸ்ட் டன் இனி ரொம்ப நேரமாக இந்த ஹேர் ஆயில் நம்ம ஊற வைக்கிறது இங்கே எனக்கு பிடிக்காது ஸோ அதனால நான் இப்போ போய் மாமா அழுத்தோட ஆனியன் ஷாம்பு அண்ட் ஆனியன் கண்டிஷனரோட குளிக்க போகிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு அதுதான் அழகாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு காஜல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போடல ஜஸ்ட் வீட்டில் தனியாக நான் சில் பண்ண போகிறேன் ஸோ ஃபேன்டாஸ்டிக்காக அந்த ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஆர்கானிக் ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஆல் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து தேஷ்பாண்டே 2020 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃப் எல்லா மாமா அர்த் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாமா அர்த் ப்ராடக்ட்ஸை வந்து மாமா அர்த்தில் வாங்கலாம் அப்படி இல்லாட்டி நைக்கால வாங்கலாம் இல்லாட்டி அமேசானில் வாங்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாம் ஓகே லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில காலைல வேறு நம்ம ஹெவியாக வேறு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருக்கோம் திரும்பவும் லஞ்சுக்கு அவ்வளோலாம் நம்மளால் பண்ண முடியாது பட் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ரெஸ்டரெண்ட்டு 24 hours ரெஸ்டரெண்ட் நம்மளுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ரொம்ப பாசமாக செஞ்சு கொடுத்துருவாங்க என்ன அமைச்சிருக்காங்க பார்ப்போம் ஆஹா நம்மளுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் ஆப்பிள் வராட்டி ஆப்பிள கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆப்பிளாக மாறிடுச்சு பரவாயில்ல இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் சாப்பிடுவோம் ரைஸ் சப்பாத்தி தொக்கு அடாடாடா சப்பாத்தி தொக்கு சாம்பார் என்ன காம்பினேஷன் தெரியுமா சவுத் இந்தியாவையும் நார்த் இந்தியாவையும் கலந்து விட்டு நம்ம வந்து அழகு பார்க்க போறோம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஆல் ஆஃப் யூ கம் ஜாயின் மீ ஃபார் லஞ்ச் எல்லாருக்கும் ஆ ஓகே வாட் அ காம்பினேஷன் அந்த சப்பாத்தியில் கொண்டா சாம்பாரில் அப்படியே சோப் பண்ணி அது ஒரு மாதிரி ஆகும் போது அதை எடுத்து சாப்பிடும் போது ஒரு சுகம் இருக்கு அதான் எங்கள் அம்மா மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் வேர்ல்டில் யாருமே பண்ண முடியாது அதை ரொம்ப அவங்கக்கிட்டே நம்ம போய் பாராட்டிட்டோன்னு வைங்களேன் அடுத்த வாட்டி ஏதோ சூப்பராக செய்கிறேன்னு சொல்லிட்டு எதாவது எடுத்து விட்ருவோம் அதனால் அதை அங்கெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளே சாப்பிட்றோம் அவுட்ஸ்டாண்டிங் காம்பினேஷன் நான் கொஞ்சம் அப்படி தான் இட்லி தொட்டு பன்னீர் சாப்பிடுவேன் சீ பன்னீர் தொட்டு இட்லி சாப்பிடுவேன் எல்லா சாதத்துலேயும் வந்து தயிர் வச்சு சாப்பிடுவேன் ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும் ஏன்னா கட் பண்ண ஆள் இல்லை சாப்பிட்டதும் அப்படியே இப்போ உட்காந்து வேலையை பார்க்க கூடாது கொஞ்ச நேரம் வாக்கிங் போகணும்
ஓகே பாக்கி எந்த வேலையா இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்கா செய் டயர்ட் ஆயிடுச்சு ஒரு படம் பார்க்கலாம்னு முடிவு பண்றேன் ஒரு படம் பார்க்குறோம்னா அந்த படம் பார்க்கும் போது தூங்கினா மட்டும்தான் அந்த படம் பார்த்ததோட ஒரு ஃபீலிங் வரும் இப்போ படம் பார்த்து முடிச்சாச்சு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது கொஞ்சம் ஹெவியாக வேற சாப்பிட்டோம் அதனால் எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கம் வித் மீ எல்லாம் ஒரு பெருமையாப்பா அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பிரியங்கா தேஷ்பாண்டே உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை குடுக்கறா நானே குடுக்கறேன் இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறோம் பொதுவா நான் வெளியில சைக்கிளிங் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுவேன் பட் இப்போ ரெயின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் யூ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் ஃபாலோ மீ இப்படி தினமும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்து உங்க ஏஜ் குரூப் ஏத்த மாதிரி பாருங்க நான் ஏஜ் குரூப் ஏத்த மாதிரி பார்த்தேன் தொடர்ந்து பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ஃபிட் ஆயிடலாம் டயட் டின்னர் சாப்பிட்டே ஆகணும் இப்போ டின்னரும் நான் போய் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி எதாவது அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னால் வண்ட வண்டியாக கேட்பாங்க வீட்டில் என்ன சமைச்சேன் அப்படின்னு பட் அனுப்பிச்சி விடுவாங்க பாசத்தில் பட் நம்மளே ஏதாவது செய்வோம் ஸோ அம்மா வந்து ஏற்கனவே நம்மளுக்காக மத்தியானம் என்ன பண்ணியிருந்தாங்க சப்பாத்தி அனுப்பிச்சிருந்தாங்க அதில் ஒரு சில சப்பாத்தி மிச்ச மீதி இருக்கிறது 4 சப்பாத்திஸ் இருக்குமா ஓகேவா இந்த சப்பாத்தியை வச்சு நான் இப்போ ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவேன் அடுப்பு கிடுப்புலாம் தேவையில்ல ஒன்லி இடுப்பு இருந்தால் போதும் இந்த டிஷ் நம்ம பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிறோம் ஓகே இந்த மிக்சி ஜாரில் என்னெல்லாம் போடுறோம்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் வேர்க்கடலை அந்த வேர்க்கடலையே நல்லா அந்த தோல் உரிச்ச வேர்க்கடலையே இருக்கும் வீட்டில் இல்லை அதை அப்படியே எடுத்து இதில் போட்டுருங்க கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை அதையும் இந்த மிக்சியில் போட்டுருங்க ரெண்டு வாயில் போட்டுருங்க நமக்கு தான் வரல இல்லை விட்டுடுங்க ஜஸ்ட் a few 3 pieces of தேங்காய் ஓகே அது நான் மிக்ஸில போட்றேன் இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு இத மூடி போட்றேன் ஃபர்ஸ்ட் சி தெரிதா இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி பொடி சோ இத நம்ம இப்படி எடுத்து வச்சிட்டோமா இதுல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அம்மா நமக்கு கொடுத்த இந்த சப்பாத்தியை மறுபடியும் இதே மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் அதில் இந்த சப்பாத்தியை இந்த நாள் ஃபுல்லாக நீ என்ன கிழிச்சன்னு யாரும் நம்மளை கேட்கக்கூடாது இங்கே கிழிச்சு போடுறோம் ஓகே இதை கேட்குறோம் சப்பாத்தியை டீயில் முக்கி சாப்பிட்ருக்கீங்களா வேற லெவல் டேஸ்ட் வரும் ஓகே மறுபடியும் இந்த சப்பாத்தியை மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் நல்லா அப்படியே கிரம்பிளி பிளிக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும் இந்த பொடி ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள என்ன போடுறோம் இல்ல கொஞ்சம் வெல்லம் போட போறோம் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் சர்க்கரையை விட ஜாகிரி கம்பேர் பண்ணும்போது நல்லது மூணு சப்பாத்திக்கு எவ்வளவு ஜாகிரி வேணுமோ அவ்வளவு வந்து நீங்க எடுத்து போட்டுக்கலாம் ஒன் மோர் டைம் ரெடி 1 2 3 கோ இந்த போல்ல ஆல்ரெடி வேர்க்கடலை தேங்காய் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட மிக்சர் இருக்கு அதுல இந்த சப்பாத்தி அண்ட் வெள்ளத்தோட மிக்சரை அப்படியே உள்ள கொட்டுறோம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் கீ விடுறோம் எவ்வளோ நான் 3 ஸ்பூன் விட்டேன் ஆனால் நீங்க 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க இப்போ போட்டு இதை செம்மையாக ஒரு மிக்சிங் அடிக்கிறோம் கேமரா லைட்டாக அப்படி திருப்பினா உங்களுக்கு நான் மிக்சிங் பண்ணுறது தெரியும் வெயிட்டரோ எப்படி ஓகேவா இது வீடியோ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன்றதுனால டீசெண்டாக மிக்சிங் பண்ணுறேன்
அது இல்லன் வை சும்மா கைய உள்ள விட்டு ஒரு மிக்ஸிங் ஒன்னு ஊடுகணும் சம்ம மிக்ஸிங் ஆயிடும் இப்ப என்ன பண்றோம்னா ghee எடுத்து நீ நல்லா ஹேண்ட்ஸ்ல ஸ்மியர் அடிச்சி நல்லா மிக்ஸிங் करता है ஓகேவா இப்படி பண்ணிட்டு நல்லா இப்படி நம்மளே கையில அப்படியே புடிங்க ஒரு ஹெல்தி ஸ்நாக் இது வந்து ப்ராப்பரா அந்த நைட்லாம் வந்து ஹெவியா டின்னர் சாப்பிடுவானா நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இத அடிச்சிட்டு அப்படியே அமைதியா பத்தலாம் டிஸ்டர்பன்ஸே கிடையாது இதுக்கு எங்க அம்மா வந்து சுர்மின்னு சொல்வாங்க இன்னொரு பேர் வந்து இதுக்கு மாதுளி மாதுளியோ கோதுளியோ என் வாய்க்குள்ள போதுளி அவ்வளவுதான் ஓகே இப்ப அம்மா கொடுத்த சப்பாத்தியில நம்ம இப்படி சிம்பிளா லட்டு போட்டு முடிச்சிட்டோம் இது அப்படியே இதே டப்பால போட்டு லாக் பண்ணி வச்சிட்டு நாளைக்கு காலையில கூட நம்ம இது சாப்பிடலாம் சோ இதுதான் நம்மளோட டின்னர் நம்ம இத சாப்பிட போகிறோம் நான் இப்ப டயட்ல இருக்கதனால just ஒரு 6 லட்டுஸ் தான் சாப்பிட போறேன் ஓகே சோ அதனால டோன்ட் மைண்ட் யா வாட் இஸ் தட் சீஸ் அப்படியே அம்மா பண்ற மாதிரி இருக்கு இவ்ளோ சிம்பிள் டிஷ் ஏதோ பெரிய டிஷ் பண்ற மாதிரி என்ன ஊரே ஏமாத்திட்டு இருந்திருக்கு அதனால ஆனா இது சூப்பர் டிஷ் கண்டிப்பா இது எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு போட்டோ அனுப்புவீங்களா எல்லாமே செஞ்சு அந்த மாதிரி இதுவும் செஞ்சு அனுப்புங்க நான் பாத்து சொல்றேன் ஓகே அம்மா இது உட்கார்ந்து சாப்பிட போறோம் டின்னருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு எனக்கு அதை நான் மிஸ் பண்ணவே முடியாது டின்னர் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அது கூட எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அதை செய்யணும் நானும் தூங்கல செய்யணும்ல முக்கியம் இல்லை வேறு யாராவது வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்களே ஆஃப் பண்ணுவாங்க இப்போ நானே வீடியோ எடுத்து நானே சாப்பிட்றதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டதா நான் ஆஃப் பண்ணுறேன் இனி குட் நைட் டைம் சில பல நைட் ருட்டீன்கள் இருக்கிறது இப்போ அந்த நைட் ருட்டீன்லாம் முடிச்சுட்டு சும்மா இழுத்து போட்டு தீண்டு டம்மால் திமில்னு குரட்டு விட்டுட்டு தூங்கணும் ஓகே இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல்